நமசிவாயம். எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டம் தரக்கூடியது, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு புதையல் அப்படின்ற மாதிரியே ஒரு விஷயத்தை சொல்லலாம். அந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் அதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த டைட்டில் பார்த்தோன்னையோ அல்லது வந்து அந்த தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. இதை வந்து நம்ம குதிரை லாடத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குதிரை லாடம் பற்றி தான் இப்போ இந்த ஒரு பதிவு. இந்த குதிரை லாடம் உண்மையிலேயே பலன் தருமா, அப்படி பலன் தரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த குதிரை லாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இது வந்து வேதிக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது வேத காலத்தில் சொல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி வந்து ஃபெங்ஷியில் அதாவது ஃபுங்ஷுவாயின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வாஸ்துவில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எதுவுமே உண்மை கிடையாது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாமே கிளப்பிவிடப்பட்டது. பட் அட் த சேம் டைம் ஆர்ஷு வந்து பலன் தருமானா, கண்டிப்பான முறையிலே பலன் தரும். அது எப்படி பலன் தரும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னால், இந்த ஆர்ஷு அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த குதிரையில் எடுத்த முதல்ல எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, இது வந்து கிறிஸ்டியன் ஒரு 8-ம் நூற்றாண்டு, 10-ம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பல்வேறு விதமாக சொல்லி வருகிறார்கள். இதில் வந்து எந்த ஒரு எக்ஸாக்டான ஒரு டேட் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியாது. பட் என்னன்னா, ஒரு கிறிஸ்டியன் சைன்ட் ஒருத்தர் வந்து இதை வந்து இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் போவதற்காக, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய துர்சக்திகளை விரட்டுவதற்காக முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்க வந்து அதுக்கு வந்து நிறைய லக்கும் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தெரிந்ததுனால் அது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பரவிவிட்டது. இதை வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னென்னா, இது எந்த ஒரு காரணத்துக்கொண்டும் ஆன்லைனில் வாங்காதீங்க. எந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து உண்மை கிடையாது. 90% உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன்லைனில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவ்வளோ வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஆன்லைன் ஏஜென்சினால் போய் ப்ரொக்யூர் பண்ணுறதுங்கிறதுக்கு முடியவே முடியாது. நம்மளோட பூஜா ப்ராடக்ட்ஸ்லையும் அது கிடைக்காது, நம்மகிட்டையும் அது இல்லை. ஸோ இது நீங்கள் வந்து நீங்களாக தேடி தெரிந்து கொள்ள வேண்டியது, தேடி எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது கிடைக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம வந்து கிடைக்கிறதுக்குங்கிறது, நான் புதையல் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காரணமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து புதையல் மாதிரி தான் இந்த விஷயம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கிடச்சி உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதையல் கிடைத்தது போல் தான், எல்லா விதத்திலையும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த நல்ல வளர்ந்த நல்ல திமிரெடுத்த குதிரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு குதிரையுடைய ஒரு லாடத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது. நன்றாக ஓடி தேய்ந்த குதிரையாக இருக்க வேண்டும். ஆன்லைனில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து நிறைய விற்கிறாங்க, துருப்பிடிச்ச மாதிரி ஓடி தேய்ந்தது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான மாதிரியான, பட் அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய பேர் வாங்கியும் வந்து அது வந்து எந்த யூஸும் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாக இந்த மாதிரி வாங்கி மாட்டினவங்க, இது மாதிரி நான் ஒரு இடத்துல இருந்து பர்டிகுலராக அந்த குதிரையெல்லாம் விற்பாங்கல்ல, அந்த குதிரை விற்கிறது, அந்த குதிரையுடைய இருக்கக்கூடிய இடங்கள் சந்தை மாதிரி அந்த மாதிரியான இடத்துலலாம் போயிட்டு பார்த்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்போவே கட்டி எடுத்துகிட்டு வரா மாதிரி இந்த மாதிரிலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக பலன் கிடைத்தது என்றும் என்னிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த ஓவரால் இவ்வளோ இயர்ஸில் சொல்கிறேன் நான். ஸோ அப்போது இதில் வந்து எந்த மாதிரியான ஒரு விஷயம் வைக்கணும்னா, நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய குதிரையுடைய ஒரு லாடம் தான் நமக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது வந்து முதல் விஷயம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா, இது நார்மலாக எந்த கலர் குதிரையில் வேணால் வாங்கலாமானா, எந்த கலர் குதிரையில் இருக்கக்கூடியதையும் வேணால் நம்ம வந்து நாமளே போய் இந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து தேடி கழட்டி கொடுக்க சொல்லலாம். இதில் வந்து நான் புதையல் கிடச்ச மாதிரின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, கருப்பு கலர் குதிரையுடையது வலது கால் இருக்கு இல்லையா, வலது கால் உடைய குதிரை, வலது காலின் வலது கால் அதாவது முன்னங்கால், வலது கால்னு சொல்கிறத விட முன்னங்கால்னு சொல்லணும், முன்னங்கால்களில் இருக்கக்கூடிய வலதுபுறம், முன்னங்கால்களில் இருக்கக்கூடிய வலதுபுற காலுடைய ஒரு இந்த குதிரையுடைய ஒரு லாடம் நமக்கு கிடைத்தது, ஓடி தேய்ந்தது அப்படின்ற மாதிரி, புத்தம் புதுசாக இருக்கிறதா மாதிரி இல்லாமல் ஓடி தேய்ந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத கழட்டி கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட கேட்டுட்டு, அதுக்கு நமக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் 200-ரூபாய்க்கு 100-ரூபாய்க்கெல்லாம் கூட விற்கிறாங்க, அதனாலலாம் வந்து நம்ம அதை வாங்குறதுனால பிரயோஜனம் இல்லை. இது வந்து நமக்கு வந்து அவங்க நம்ம கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 500 ரூபா சொன்னால் கூட நம்ம தாராளமான முறையில் வாங்கலாம். நாம் வந்து நம்மளோட ஒரு ஓன் யூஸுக்காக நமக்கு வந்து பல வருஷங்கள் முன்னால் கிடச்சது இந்த மாதிரியான குதிரை இடத்துலையே போயிட்டு கேட்டு அவங்ககிட்ட கழட்டி வாங்கி கொடுக்க சொன்னோம். அந்த டைமில் மேபி அவங்களுக்கு ஏதாவது பண தேவைகளாக இருந்திருக்குமோ என்னமோ சரியில்லை, ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு ஒரு 4 என்னமோ வாங்கினோம், மொத்தமே 500 ரூபா தான் கொடுத்தோம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுமே வந்து கருப்பு கிடையாது, பட் ஒன்று கருப்பு கிடைத்தது, மற்றதெல்லாம் கருப்பு கிடைக்கல. பட் ஸ்டில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு தேடி தெரிந்து நீங்கள் அதை வாங்குவது, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக சொல்லி வச்சு வாங்குறது அப்படிங்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்கிற அந்த அதே வார்த்தை தான், இந்த புதையல் கிடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் தரும். இதை வந்து எந்த நாளில் வீட்டில் வைக்க வேண்டும், எந்த முறையாக வைத்தால் பலன் தரும் அப்படின்றது, அதனால் நல்லா பெருசாக இருக்கணும். அந்த காலுடைய பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து அந்த குதிரையோட கால் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இமேஜஸ் போடுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிறது வாங்குறது, அந்த மாதிரி பெரிய கால்களை உடையது வாங்குவது தான் வந்து
பலன் தரும். ரொம்ப வயசான குதிரையோடது, ஓ சிக்காக இருக்கிற குதிரையோடதெல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இரண்டு விதமாகவே சொல்கிறார்கள். இப்போ வந்து இந்த ஃபெங்ஷி வாஸ்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் இது மாதிரியாகலாம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் தட் இஸ் ஃபெங்ஷினா ஃபுங்ஷுவாய்னு சொல்லக்கூடியது. ஸோ அது மாதிரி சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில பேர் வந்து மேலே யூ டைப் வந்து மேலே இருக்கணும், யூ வந்து கீழே இருக்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஓப்பன் டைப் அந்த யூ அப்படிங்கிறது மேல்புறமாக இருக்கும்போது இருக்கிற மாதிரி வீட்டுக்கு நம்ம தலைவாசல் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னால் மேல் பக்கமாக அதை மாட்டி வைப்பது அல்லது அடித்து வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரும். இன்னொரு விஷயம், இதில் வந்து எந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ஒரு லக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி லக்கை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரையோட எனர்ஜி இருக்கு இல்லையா, குதிரையோட எனர்ஜி அது ஓடி ஓடி இருந்த இருக்கக்கூடியது. குதிரையோட எனர்ஜி அப்படின்னா நமக்கு வந்து சங்க காலங்கள்லேருந்தே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யாருக்காவது ஒரு பலம் அப்படின்னா குதிரை பலம், குதிரையோட எனர்ஜி, குதிரையோட ஒரு வைப்ரண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சரி, யானை பலம், குதிரை பலம்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயம், அந்த குதிரையோட எனர்ஜி ஃபுல்லாக அதில் இருக்கும், அதன் மூலமாக நமக்கு நற்பலன்கள் சேரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையை தவிர, இதில் வேறு ஏதாவது வந்து நமக்கு வந்து இதில் ஒரு டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குங்கும சந்தனம் வைக்கிறது இந்த வேலைகள்லாம் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அனாவசியம், அது பலனும் வந்து குறையும், அது ஒரு கண்டிப்பான ஒரு உண்மை. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மஞ்சள் கயிறு, சிகப்பு கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுட்டு மாட்டி வைப்பாங்க, அதில் வந்து குங்கும சந்தனம் வைக்கிறது, உதுபதிமம் காட்டுவது, இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இதெல்லாம் வந்து அதோடைய பவரை வந்து கண்டிப்பான முறையில் குறைக்க தான் செய்யுமே தவிர ஜாஸ்தி பண்ணாது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் டைப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நீங்கள் வந்து மேலே வச்சு மாட்ட வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் எடுத்து அதை வந்து தொடங்க, நல்லெண்ணெய் தான் எடுத்து தொடக்க வேண்டும், நல்ல நல்லெண்ணெயாக எடுத்து தொடங்க, நல்ல நல்லெண்ணெயாக எடுத்து அதை வந்து ஃபுல்லாக தொடைத்து வைப்பது, நல்லாக தொடைத்துட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டு இருந்துட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை இது பகல் வேளையிலே மாட்டி வைப்பது, இந்த மாதிரியான ஒரு முறையாக மாட்டி வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து லக்கை என்ஹான்ஸ் பண்ணுமா, நல்லா ஃபார்ச்சூன் என்ஹான்ஸ் பண்ணுமா, புதையல் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு லக்கெல்லாம் நமக்கு வீட்டுக்கு வருமானம் கண்டிப்பான முறையில் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை படி நீங்கள் வந்து வாங்கி வைத்தீர்கள் என்றால் அதற்கு நிச்சயமான பலன் உண்டு. நம சிவாயம்.